Hi guys, Assalamualaikum. Welcome to Conscious Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். நான் காலையிலே எழும்பி சுபாலாம் தொலைட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் பூச்செடி வாங்கியிருந்தேன், அதைத்தான் இப்போ நட்டுட்டு இருக்கேன் பூச்சட்டியில். இப்போ கொஞ்ச நாளாகவே ரெகுலராக ஒழுங்காக வீடியோ போட கிடைக்கிதில்லை, கொஞ்சம் வீட்டில் வேலை. ஸோ அதனால தான் இன்ஷால்லா இன்னும் வரும் கொஞ்சம் நாட்களில் வேலைகள் எல்லாமே நெருங்கிடும். ஸோ நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். அடுத்ததாக நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற டைமில் வீட்டு தோட்டம் செய்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்போ இருக்கிற காலத்துக்கு நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்குமே வீட்டு தோட்டம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இட வசதிகள் இருந்தால், இல்லாட்டி இந்த மாதிரி பூத்தொட்டிகளில் கூட கொச்சிக்காய், வெங்காயம், தக்காளி செடி, கத்தரி செடி, வெண்டி செடி இந்த மாதிரி சின்ன சின்ன சட்டியில் கூட நம்ம வச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது பூச்செடி தான் நட்டுட்ருக்கேன். எனக்கு ஆல்ரெடி வீட்டு தோட்டங்களில் நான் என்னாலே எதுவெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். வரும் வீடியோக்களில் உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே கிளியராக போட்டுறேன். இப்போ பூச்செடிகள் எல்லாத்தையுமே நட்டுட்டேன். நட்டுட்டு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செஞ்சிக்க போகிறேன். இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சம்பலும் தான் செஞ்சிக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சப்பாத்தி ரெசிபி போட்டிருக்கேன், அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். தேவையானவங்க செக் பண்ணி பார்த்து கேளும். அதோட பூச்செடிகள் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு இன்றைக்கி நான் கொத்தமல்லி நாட்டிக்க போகிறேன். நான் வீட்டிலேயே கொத்தமல்லி செஞ்சுக்குவேன். ஸோ அது ரொம்பவே நல்லதும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். கடைகளில் எல்லாம் நமக்கு தட்டுப்பாடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீளமான பூச்சட்டி எடுத்திருக்கேன், அதில் தான் நட்டுக்க போகிறேன். கொத்தமல்லி விதைகளை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சட்டியில் தூவிட்டு மேலே மண் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஈஸியாகவே முளைச்சி வந்துடும். ஸோ ஒரு 30-45 நாளில் நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். நான் சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கிறதால நான் அதை உங்களுக்கு தெளிவாக காட்டலை. இப்போ நான் அதுக்கு எடுத்த பீங்கங்கோப்பை எல்லாத்தையுமே கழுவி சிங்கையுமே லேசாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சம்பல் அரைச்சிக்க போகிறோம். ஒவ்வொரு நாட்டு மக்களுமே அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்ரீலங்காவில் சொதி சம்பல் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு, அதுவும் காலை சாப்பாட்டுக்கு. ஸோ இன்றைக்கி நான் அம்மியில் தான் உங்களுக்கு சம்பல் அரைச்சிக்க போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்ய போகிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாகவே மரத்தில் விழுந்த தேங்காயை உரிச்சிட்டு வந்து அழகாக திருவிக்கிறேன். தேவையான அளவு நம்ம தேங்காய் தெரிவிக்கலாம். அளவுகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்குமே ரொம்ப பிரயோசனமாகவும் இருக்கும், பிடிச்சும் இருக்கும். அதுக்கு சம்பலுக்கு தேவையான வெங்காயம், புளி அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து உரித்து எடுத்துக்கிறேன். ஒரு தேசிகா சைஸில் புளி எடுத்துக்கிறேன். அதோட காஞ்ச மிளகாய் ஒரு 5-8 எடுத்துக்கலாம். நம்மளோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரு 8 எடுத்துக்கிறேன். அதையும் எடுத்துட்டு நம்ம காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அம்மியில் ஈஸியாக அரைச்சிக்கலாம். லைட்டான சூடில் லைட்டாக ஒரு 2 மட்டும் நம்ம இதை வறுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் அம்மி இல்லை அதெல்லாம் கஷ்டம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அதே டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் நல்லாவே வறுத்துட்டேன். இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சம்பல் சும்மா சமைக்கிறத விட கூனீரால் இல்லைன்னா மாசி சேர்த்து சமைச்சோம்னா சம்பல் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கூனீரால் சேர்த்து தான் சமைச்சிக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூனீரால் எடுத்து அதையும் லேசாக ஒரு 30 செகண்ட் அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சம்பல் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அம்மியை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கொச்சிக்காயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா, பிரயோசனமாக இருந்துச்சுன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் ஒன்று தாங்க காய்ஸ். இப்போ நம்மளோட கொச்சிக்காயை நான் நல்லாவே அரைச்சிட்டேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புளியையும் சேர்த்துருக்கேன். அதோட நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சம்பல் செய்யும்போது எப்போவுமே கல் உப்பு பயன்படுத்தி பாருங்கள், டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம்.
இந்த அளவு நான் நல்லா அரைச்சிக்கிட்டேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பூவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவு எல்லாமே கலந்து வர அளவு நான் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டேன். நம்மளோட சம்பளிப்பு ரெடி ஆகிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம அம்மியை கழுவி வச்சுக்கலாம். சம்பளையும் செஞ்சு வச்சிட்டோம். இப்போ சப்பாத்தி தான் செஞ்சிட்ருக்கேன். மேலால் கொஞ்சமாக பட்டர் பூசி எடுத்துட்டோம்னா நம்மளோட சப்பாத்தி ரெடி. ஸோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு இங்கே ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா மிச்ச நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டோம்னா நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, சம்பல், அதோட சீனி சம்பலும் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சீனி சம்பல் எப்படி செய்கிறேன்னு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா மேலே கார்ட்டில் கொடுக்குறேன்னு தேவையானவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் சீனி சம்பல். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்மளோட ஸ்ரீலங்கன் ரெசிபி தான். நிறைய பேர் ஸ்ரீலங்கன் ரெசிபியை தான் விரும்புகிறீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தியும் சம்பலும் சொல்லி சீனி சம்பலோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து இன்னுமே நல்லா இருக்கும். குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். காலை சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். இப்போ லன்ச் தான் சமைக்க போகிறேன். அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சுக்கலாம். அரை கிலோ சிக்கன், 3 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். அதோட ஒரு பிரியாணியில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பூ, 2 ஏலக்காய், 7-8 மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரைஸ் குக்கர்லேயே நல்லா குக் ஆகிறதுக்கு வைக்கலாம். குக்கில் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அப்போ சிக்கன் நல்லாவே குக் ஆகிரும். நமக்கு சிக்கன் நவிஞ்ச தண்ணி தான் வேணும். சிக்கனையுமே பயன்படுத்திக்க போகிறோம். சிக்கன் நவிச்ச தண்ணியுமே யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ சிக்கன் வந்து நல்லாவே வெந்துட்டு நான் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனை ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிக்கன் அவிச்ச தண்ணியில் தான் ரைஸ் சமைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருந்தேன். 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிஞ்சதும் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே பச்சை வாசனை போய் வதங்கிட்டு அதில் 1 மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம நல்லா உப்பு சேர்த்திருக்கோம் சிக்கனை வச்ச தண்ணியில். ஸோ நம்ம இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பை மட்டும் சேர்த்துட்டு சிக்கனை வச்சு வச்சுருந்த தண்ணியில் நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கீரி சம்பா அரிசி தான் சமைக்க போகிறேன். 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தேன். 1/2 கிலோ கோழியும் எடுத்திருந்தேன். நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி கூட தேவைண்டா, அதுக்கேற்ற மாதிரி சிக்கனையும் அரிசியையும் கூட்டிக்கலாம். ஸோ சிக்கனை கூட்டி எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியையும் சேர்த்துக்கலாம். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அரிசியை நான் நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை உப்பு போதாமல் இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம குக் பண்ணுறதுக்கு ரைஸ் குக்கரில் வச்சிடலாம். டபுள் சிக்கன் ரெசிபி ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. அதுக்காக ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திருக்கேன்.
அதில் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு பொட்டேட்டோவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் சிக்கன் டெவல் பண்ணும்போது எப்போவுமே இந்த மெத்தடில் பண்ணும்போதும் பொட்டேட்டோவை வந்து குக் பண்ணிட்டு தான் சேர்த்து பண்ணுவேன். அப்போ நமக்கு டைம் போகாமல் ஈஸியாக குக் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும். பொட்டேட்டோவை இந்த மாதிரி நல்லா குக் ஆகி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டெவில் சிக்கனில் டிரெக்டாக சேர்க்கும் போது பொட்டேட்டோ வந்து குயிக்காக குக் ஆகாது, அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதே ஆயிலில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அது லைட்டாக வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஹாஃப் டீஸ்பூன் அளவும் சீரகம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. அதோட ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பிலேயே அந்த சிக்கன் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகணும். அப்போ தான் சிக்கனில் அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் நல்லாவே குக் ஆகிட்டு அதில் 3-4 தக்காளியை, நல்ல பழுத்து தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 4 பச்சை மிளகாயும் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தக்காளி எந்த அளவு எடுத்திருக்கோமோ அதே அளவு வெங்காயமும் எடுத்துக்கணும். நான் 4 தக்காளி எடுத்திருந்தேன், அதே மாதிரி 4 மீடியம் சைஸ் வெங்காயமும் நல்லா கட் பண்ணிவிட்டு மெல்லிசாக அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கறிக்கொச்சிக்காயை அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சோறும் ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்ல வாசனையோடு ரெடி ஆகிருக்கு. இதில் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்கேன். அதை எல்லா இடமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ரைஸை கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டோம்னா நம்ம எடுத்து பரிமாறும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட சிக்கனும் நல்லா குக் ஆகிருக்கி திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்கும். இன்றைக்கி என்கிட்ட கட்டர்தூள் இல்லைன்றதால நான் அதுக்காக கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கறி பவுடருக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட, தனி மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது வீட்டிலேயே அரைச்ச கறி பவுடர் தான். உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லாவே கலந்துட்டு திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணியிருந்தேன். பாருங்கள் காய்ஸ், நல்லா குக் ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு சிக்கனில் உப்பு இருக்கு. ஸோ கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, போதான்னா சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு சோயா சோஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோயா சோஸும் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்க்கும்போது இந்த டெவில் சிக்கன் இன்னுமே சுவையாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம்னா நம்மளோட டெவில் சிக்கன் ரெடி ஆகிட்டு இந்த டெவில் சிக்கனை ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, இடியப்பம், பிட்டு, ரொட்டி எல்லாத்தோடையும் சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அதோட ஒரு சலட்டும் செஞ்சுருந்தேன். என் மகளுக்கு சலட்டுன்னா ரொம்பவே பிடிக்கும்.
சோஸ் சிக்கன் பீஃப் என்ன சரி சமைச்சா சலட் கேட்பாங்க. அதுக்காக மீடியம் சைஸில் ஒரு கரட், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கோவா, அதோட தேவையான அளவு உப்பு, லெமன், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உப்பை நீங்கள் பரிமாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் சாப்பிடும்போது சலட், இல்லைன்னா ஒரு மாதிரியாக சாஃப்ட் ஆகிரும். ஸோ நான் இது இப்போ சாப்பிட போகிறோம்ன்றதால உப்பையும் லெமனையும் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வெஜ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட கிட்டவா மட்டும் லெமன் உப்பு சேர்த்து நீங்கள் பரிமாறிக்கலாம். இதுதான் இன்றைக்கு எங்களோட லஞ்ச். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு லுகரெல்லாம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழும்பிட்டோம். வீட்டில் உள்ள பலாமரம் தான் இது. வீட்டில் நிறைய பலாமரம் இருக்குது. அதில் இன்றைக்கி நாங்கள் ஒரு பலாப்பழம் வெட்டி வச்சுருந்தோம். அது நல்லாவே பழுத்துட்டு வீடு ஃபுல்லாகவே வாசனை வீசும் பலாப்பழம் பழுத்துச்சுருந்தா. ஸோ அந்த பலாப்பழத்தை தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நாங்கள் கட் பண்ணி சாப்பிட போகிறோம். பலாப்பழம் வெட்டும்போது நைஃப்பில் நல்லா ஆயில் தடவிட்டு வெட்டுங்க. அப்போ தான் நைஃபை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒரு பொலித்தீன் கவர் வச்சு அதில் வார பிசின் பால் எல்லாத்தையுமே துரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில் தொட்டுட்டு. ஸோ நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி சாப்பிடலாம். பலாப்பழம் எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவு அதை கட் பண்ணி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும், நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். பலாப்பழத்தை இந்த மாதிரி தான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஒவ்வொரு சுளைகளாக கலட்டி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நாங்கள் மொத்தமாகவே ஒரு பவுலில் கலட்டி சேர்த்துட்டு எல்லாருமே வட்டமாக இருந்து சாப்பிடுவோம். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். எங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறைய பழங்கள் எங்களுக்கு கிடைக்குது. மாம்பழம், முல்லானா பழம், சீதாப்பழம், ஜம்பு, அம்பர்லா, இந்த மாதிரி நிறைய பழங்கள் எங்களோட வீட்டு தோட்டத்திலிருந்து நாங்கள் பறித்து சாப்பிடுவோம். உங்களோட வீட்டு தோட்டத்தில் என்ன பழ வகைகள் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீட்டு தோட்டத்திலே பறித்து சாப்பிடும்போது அதோட சந்தோஷமே தனி சந்தோஷம். அதுவும் பலாப்பழம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் பலாப்பழம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், பிரயோசனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.